സന്ദർഭം ഉണ്ട്. ഒരു വന്നമിലത്തുക്കുള്ള എച്ച് ടു എസിന്റെ അയനാക്കത് വരി കാച്ചു. രണ്ടാവ് സന്ദർഭം சாதாரணமாக ஒரு நீர்க்கரசல் எச் டூ எஸ் அயனாக்கம். தனிய ஒரு நீர்க்கரசல் எச் பிளஸ் அயனாக்கம் என்றால் அப்படி இருக்கும். சரியா? சந்தர்ப்பம் மூன்று, நாங்கள் சொன்னது போல ஒரு கார் அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஊடகத்துல என்ன மாறும்? சந்தர்ப்பம் மூன்று, ஒரு அமோனியம் கட்டாய அமோனியம் ஹைட்ரோக்சைடு என்று ஒரு கார். நான் பண்பரவு கூட நாளில் அமோனியம் ஹைட்ரோக்சைடு பயன்படுத்திருக்காங்க, அமோனியம் ஹைட்ரோக்சைடு போட்டுருக்கேன். ஒரு வசதி அறிவிப்புகளை கொண்டு ஓஹெச் மைனஸ் இந்த சரி என்ஹெச் ஓ பிளஸ் என்றே கொண்டு இதுக்குள்ளேயும் எச் டூ எஸ் காயனாக்கம் இருக்கு. ரெண்டு எச் பிளஸ் எச் டூ மைனஸ். இந்த மூன்று சந்தர்ப்பத்திலையும் எஸ் டூ மைனஸ் இந்த சரிவு சமனாக இருக்காது என்பதை நீங்கள் இதுவரைக்கும் நான் கதைச்சதில் கொஞ்சம் விளங்க முயற்சிக்கிறோம். நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் நான் இதை விளங்கப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் வேணங்கால கரையதரன் பெருக்கம் படிக்க திருப்பி இதை பற்றி ஒருக்க கதைச்சு கொண்டு போவோம். அளவீட்டு ரீதியாக கேள்விகளும் வேணுமெண்டா செய்யலாம். கூட்டம் நாளில உள்ள சல்பைட உள்ளொடிவாக ஆக்காமல் ரெண்டில உள்ள சல்பைட உள்ளொடியாக அப்படி இந்த அமிலத்தை பயன்படுத்துறேன்னு சொல்லி விஷயம் இதுதான். இது சந்தர்ப்பம் ரெண்டு, எச் டூ எஸ் அயனாக்கத்துல ரெண்டு எச் பிளஸும் எச் டூ மைனஸும் வருது. சரியா? ஓகே. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு எச் பிளஸும் குறிப்பிட்ட அளவு எச் டூ மைனஸும் அயனாக்கம் அடைஞ்சு இருக்கு. இதுல அமிலம் ஒன்று சேர்க்கிறீங்க, இந்த அமிலம் சேர்க்கிறதால எச் பிளஸ் விடுவிக்கப்படும். ஏற்கனவே இங்க கொஞ்சம் எச் பிளஸ் வந்துருக்கு. இப்ப வெளியில இருந்து இன்னொரு ஆள் எச் பிளஸ் கிடைக்குது. அப்ப என்ன செய்யும்? எச் பிளஸ் சரிவு கூடும். நாங்கள் என்ன சொல்றோம்? இந்த சரிவு கூடினால் சரிவை குறைக்கிறதுக்கு இது சமநிலை நகரம் என்று சொல்றோம். அப்ப எச் பிளஸ் சரிவை நாங்கள் கூட்டேக எச் பிளஸும் எச் டூ மைனஸ் எச் டூ எஸ்ஐ தோற்றுவிக்கும். அது குறைக்கிற முயற்சி. அப்ப சாதாரணமாக நீர்க்கரசில் இருந்த எச் டூ மைனஸ் இந்த சரிவை விட ஒரு அமிலம் இருக்க எச் டூ மைனஸ் இந்த சரிவு குறையும். எஸ் டூ மைனஸ் இந்த செறிவை நான் இந்த மூன்று சந்தர்ப்பத்திலே ஒப்பிட்டமாக இருந்தால் சந்தர்ப்பம் டெண்டில இருக்கிற எஸ் டூ மைனஸ் இந்த செறிவை விட சந்தர்ப்பம் ஒன்றில இருக்கிற எஸ் டூ மைனஸ் இந்த செறிவு குறைவாக இருக்கும். இப்ப இதுல மூன்றாவது சந்தர்ப்பத்துல ஒரு கேரம் பயன்படுத்தணும். இந்த ரெண்டு எச் பிளஸ் வந்து இந்த ஓஹெச் மைனஸ் ஒரு சேர்ந்து நீராக அகற்றப்படுதுன்னு சொல்றேன். அப்ப நீராக அகற்றப்படும் போது இல்லை இருந்தவாறு எச் பிளஸ் வந்து குறையும். எச் டூ எஸ் எச் பிளஸ் அளவை குறைப்பதற்காக முன்னோக்கி நகர்வர் பிரிகை அடையும் போது எஸ் டூ மைனஸ் தானே கூடும். அப்ப இங்க இருக்கிற எஸ் டூ மைனஸ் அளவு விட சந்தர்ப்பம் மூன்றுல இருக்கிற எஸ் டூ மைனஸ் அளவு கூடுது. இப்ப சாதாரணமாக நான் கதைக்கிறதாக இருந்தால் இதோடு ஒப்படையே கூட இது சமநிலை பின்னோக்கி நகர்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும், இது சமநிலை முன்னோக்கி நகர்ற சந்தர்ப்பமாக இருக்கும். சமநிலை பின்னோக்கி நகர்ந்தால் எச் பிளஸ் எஸ் டூ மைனஸ் இந்த சரிவு குறையும், முன்னோக்கி நகர்ந்தால் எஸ் டூ மைனஸ் இந்த சரிவு கூடும். சரியா? இந்த மூன்று சந்தர்ப்பத்தையும் போட்டுட்டு எஸ் டூ மைனஸ் இந்த சரிவை ஏறு வரிசைப்படுத்திக் கொள்வோம். வேற சந்தர்ப்பத்திலே உதவும். எஸ் டூ மைனஸ் இந்த சரிவு இதுல இருக்கிறத விட இதுல இருக்கிறது கூட இதுல இருக்கிறது இன்னும் கூட.
சரி கீழே எழுதி கொள்ளுங்க. கூட்டம் நாளின் கட்டியன்கள், கூட்டம் நாளின் கட்டியன்கள் கூட்டம் நாளின் கட்டியன்கள் கூட்டம் நாளின் கட்டியன்கள் அமில ஊடகம் இருப்பின், அமில ஊடகம் இருப்பின், அமில ஊடகம் இருப்பின் அமில ஊடகம் இருப்பின் வீழ்வடிவு ஆகாது, வீழ்வடிவு ஆகாது அமில ஊடகம் இருப்பின் வீழ்வடிவு ஆகாது காரணம் இந்த எஸ் டூ மைனஸ் இன்டு செல்வம் நல்லா குறைஞ்சிடும். குறிப்பிட்ட அளவு கிடைச்சாதான் வீழ்வடிவாகும். அமில ஊடகம் இருப்பின் வீழ்வடிவு ஆகாது. சரி அடுத்த பந்தியாலை கொள்ளுங்க. எம்என்எஸ் கம சட்டன்எஸ் வீழ்வடிவுகள், எம்என்எஸ் கம சட்டன்எஸ் வீழ்வடிவுகள் எம்என்எஸ் சட்டன்எஸ் வீழ்வடிவுகள் அமில ஊடகத்தில், அமில ஊடகத்தில் அமில ஊடகத்தில் வீழ்வடிவு ஆகாது, வீழ்வடிவு ஆகாது, வீழ்வடிவு ஆகாது இவ்வீழ்வடிவுகள் 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 ஐதான எச்சியலில் கரையும், இவ்வீழ்வடிவுகள் ஐதான எச்சியலில் கரையும் இந்த தாக்கத்தை போட்டுக்கொள்ளுவோம். எம்என்எஸ் மென்சிவப்பு வீழ்வடிவு, நிறைய நிறங்கள் பார்த்துட்டீங்க, ஆனால் தெளிவா படிச்சு வச்சீங்கன்னா இந்த விதமான குழப்பம் வராது. ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லும் போது அந்த நிறம் அப்படியே வரும். சரிதான், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிறாங்க, விசமயத்தின மாதிரி தான். அமில ஊடகத்தில் எம்என் டூ பிளஸ் நிறமற்றது, இப்ப அப்படித்தான் எழுத வண்டி பேரும். அதனால ரெண்டு சிஎல் மைனஸ் போட்டு கொடுக்கணும். H பிளஸ் எம்என் டூ பிளஸ் என்பதால இது நிறமற்றதாக இருக்கு.
H plus Mn2 plus N but all that is normal. Amila uda thile Mn2 plus normal. ஆனாலும் நீர் ஊடகத்திலே அது இந்த நிறம் அவ்வளவுக்கு தெரியாது. ஒரு கோபோல்ட் இந்த மென்சிவப்பு நிறம் தெரியுற மாதிரி தெரியாது. ஒரு மெல்லி ஒரு சிவப்பொண்டு அடிக்குது. அதனாலதான் நாங்கள் அவதானிக்க கொஞ்சம் கடினமாகும். சரி, அடுத்தது வந்து சட்டர்னஸ். சட்டர்னஸ் வந்து என்ன செய்ய வேண்டால் பௌதிக ரீதியா போட்டுக்கொள்ளுங்க. சட்டர்னஸ் வந்து வெள்ளை, சட்டர்னஸ் வெள்ளை. இதுக்கு நீங்கள் ஐதான் எச்சியல் சேர்க்கும் போது சட்டன் சிஎல் டூ H2S Saturn 2 plus நீர் கரைசல் நிறமற்றதா? Saturn 2 plus நீர் கரைசல் நிறமற்ற. சரியா, உதாரணங்களை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சிஓஎஸும் என்ஐஎஸும் ஐதான் எச்சியலில் கரையாது. ஆகவே இதை கரைக்கிறதுக்காக நாங்கள் அரச நீரை பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது சரிந்த எச்சநோத்திரியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த வகுப்பு நாங்கள் மிச்சத்தை பார்ப்போம்.